வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் கொஸ்டின் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் நம்ம அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிலையான திரவத்தின் முக்கிய பண்பு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆகும். பாய்ந்தோடுகின்ற பாய்மத்தின் முக்கிய பண்பு ப்ரெஷர், வெலாசிட்டி, டென்சிட்டி போன்றவை ஆகும். இதுவே ஒரு கொஸ்டின் தான். நிலையான திரவத்தினோட முக்கிய பண்பு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பாய்ந்தோடுகின்ற பாய்மத்தின் முக்கிய பண்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெஷர், வெலாசிட்டி அண்டு டென்சிட்டி போன்றவைகளாகும். இந்த பாடப்பிரிவில் பாய்ந்தோடுகின்ற பாய்மங்களின் செயல்பாட்டினை விரிவாக படிக்க உள்ளோம். மேலும் பாய்ந்தோடுகின்ற பாய்மங்களின் செயல்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ள இரண்டு விதிகளின் அடிப்படையில் அனலைஸ் செய்யப்படுகின்றன. இந்த ரெண்டு விதிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நிறையின் அழியா விதி அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றல் அழியா விதின்னு பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. நிறைய அழியா விதி அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, ஆற்றல் அழியா விதி அப்படின்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் பார்த்திங்கன்னா ஸ்டடி அண்டு அன்ஸ்டடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, கம்ப்ரெசிபிள் அண்டு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, லேமினர் அண்டு டர்புலன் ஃப்ளோ. மொத்தம் நாலு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் இருக்குது, பாய்ம ஓட்டங்கள் இருக்குது. இப்போ நாலு பாய்ம ஓட்டங்களையும் தனித்தனியாக பார்க்கலாம். மேலே கூறப்பட்டுள்ள பாய்ம ஓட்டங்கள் தனியாகவோ அல்லது கலந்தோ உள்ளன. இப்போ ஸ்டடி ஃப்ளோ அண்ட் அன்ஸ்டடி ஃப்ளோ. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே பாய்ம ஓட்டம் ஸ்டடி ஃப்ளோவாகவும் யூனிஃபார்ம் ஃப்ளோவாகவும் லாமினார் ஃப்ளோவாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே பாய்ம ஓட்டம் ஸ்டடி ஃப்ளோவாகவும் இருக்க முடியும், யூனிஃபார்ம் ஃப்ளோவாகவும் இருக்க முடியும், லாமினார் ஃப்ளோவாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு பார்க்கலாம். நிலையான ஓட்டம், அதாவது இவ்வகை ஓட்டத்தில் பாய்ம பண்புகளான ப்ரெஷர், வெலாசிட்டி, டென்சிட்டி, டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி போன்றவை ஒரே புள்ளியில் நேரத்தை பொறுத்து மாறாது. ஒரே புள்ளியில் நேரத்தை பொறுத்து, இப்போ எந்த பாயிண்ட்டில் எடுத்து பார்த்திங்கனாலும் சரி, அதனுடைய ப்ரெஷர், வெலாசிட்டி, டென்சிட்டி, டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி போன்றவை ஒரு புள்ளியில் நேரத்தை பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ஹெட் தொட்டியில் வெளியேறும் டிஸ்சார்ஜ், இப்போ கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய தொட்டி தான் இருக்குன்னா அந்த தொட்டியிலிருந்து வெளியேறக்கூடிய வாட்டர் வந்து ஒரே அளவுக்கு டிஸ்சார்ஜ் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அன்ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்ஸ்டடி ஃப்ளோ இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய வேரியபிள் ஹெட்டு, அப்படியே ஹெட்டு வந்து இப்போ இங்கே இருக்கிறது தண்ணி வந்து இங்கே வந்த உடனே அதனுடைய ஃப்ளோ ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த மாதிரி இவ்வகை ஓட்டத்தில் பாய்ம பண்புகளான ப்ரெஷர், வெலாசிட்டி, டென்சிட்டி, டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி போன்றவை ஒரு புள்ளியில் நேரத்தை பொறுத்து மாறுபடும். இந்த புள்ளியில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கும்போது வேகமாக ஃபாஸ்ட்டாக தண்ணி போகும். அதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அதனுடைய டிஸ்சார்ஜ் ஒரே அது ஒரே ஹோல்சேல் இருந்தால் தண்ணி வருது, ஆனால் வந்து ஹைட்டு கம்மியாக டிஸ்சார்ஜ் வந்து ஹைட் தண்ணி கம்மியாக இருந்த பட்சத்தில் டிஸ்சார்ஜ் வந்து குறைவாக வரும். இப்படி வர்றது வந்து வேரியபிள் ஹெட்டு, அதாவது ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர வர தண்ணியோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையற்ற ஓட்டம், ஒரே அளவுக்கு டிஸ்சார்ஜ் வரதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ, சீரான ஓட்டம். இவ்வகை ஓட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நேரம் முழுவதற்கும் வெலாசிட்டியின் மதிப்பு திசையும் புள்ளிக்கு புள்ளி மாறாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே வட்டமுள்ள லாங் பைப்பில் செல்லும் பாய்ம ஓட்டம், இப்போ பார்த்திங்கன்னா ஒரே பைப்பில் இதில் போகிற வெலாசிட்டி எந்த புள்ளியில் எடுத்து பார்த்திங்கன்னாலும் அதே அளவுக்கு தான் வெலாசிட்டி ஸ்பீடு வந்து ஃப்ளோ ஆகிற வாட்டரோட ஸ்பீடோ ஒரு எண்ணெயோட ஸ்பீடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு இருக்கும் ஸ்பீடு. அதுதான் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ, சீரான ஓட்டம். அடுத்தது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த புள்ளியில் இந்த புள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து அகலமாக இருக்குது, இங்கே வந்து ஸ்லோவாக போகும். அதே இங்கே வந்து வெலாசிட்டி பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வரும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். இந்த V1 V2 வேரி ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ பார்க்கலாம். இப்போ
இப்போ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வகை ஓட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நேரம் முழுவதற்கும் வெலாசிட்டியின் மதிப்பும் திசையும் புள்ளிக்கு புள்ளி மாறுபடும். புள்ளிக்கு புள்ளி, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா V1 வெலாசிட்டி இருக்குதுன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா V2 வெலாசிட்டி, அதாவது டேப்பர் லைனில் செல்கிற வாட்டர் வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அப்படின்னா, இவ்வகை ஓட்டத்தில் பாய்மத்தினுடைய டென்சிட்டி மாறாது, டென்சிட்டி மாறாது. ஒரு எடுத்துக்காட்டாக குழாயில் செல்லும் திரவ ஓட்டம், இதனுடைய டென்சிட்டி ஒரே அளவுக்கு இருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம வாட்டரை எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, வாட்டரை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது, அதாவது நீர்ம ஓட்டங்கள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் எல்லாமே, ஃப்ளோ ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை கம்ப்ரஸ் இப்போ வாட்டரை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாயுக்களை கம்ப்ரஸ் பண்ண முடியும், சுருக்க முடியும். வாட்டர் குழாயில் செல்லும் திரவ ஓட்டம், திரவங்கள் எந்த திரவமாக இருந்தாலும் சரி, அது வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவில் தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அப்படின்னா, ஒரு குழாயில் செல்லக்கூடிய வாயுவின் ஓட்டம் வந்து கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, ஏன்னா வாயுக்களை கம்ப்ரஸ் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இது கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. அதனால் இதனுடைய டென்சிட்டி வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கேஸினுடைய டென்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஃப்ளோஸ் எல்லாம் கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லேமினார் மற்றும் டர்புலன்ட் ஃப்ளோ. இப்போ லேமினார் ஃப்ளோ பார்க்கலாம். லேமினார் ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோ வந்து விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வகை ஓட்டத்தில் திரவத்துகள்கள் லேயர்களாக நகர்கின்றன. ஒரு லேயரில் உள்ள திரவத்துகள்கள் அடுத்த லேயருக்கு குறுக்கே செல்லாது. திரவத்துகள்கள் குறிப்பிட்ட நேர்பாதையில் செல்வதால் இவ்வகை ஓட்டம் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த ஓட்டத்தில் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருப்பதால் விஸ்கஸ் ஃப்ளோ எனவும் அழைக்கப்படுகிறது. லேமினார் ஃப்ளோவை விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் லைன் சொல்கிறது காரணம், திரவத்துகள்கள் குறிப்பிட்ட நேர்பாதையில் செல்வதால் இதை ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இதில் தான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வகை ஓட்டத்தில் ரெனால்ட்ஸ் நம்பரின் மதிப்பு 2000 விட குறைவாக இருக்கும். 2000 விட குறைவாக இருந்துச்சுன்னா லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேமினார் ஃப்ளோவுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பைப்பில் குறைந்த வேகத்தில் ஓடும் ஹை விஸ்கஸ் லிக்யூட், கெப்லாரிட்டி டியூபில் செல்லும் திரவ ஓட்டம், கெப்லாரிட்டி டியூபில் செல்லக்கூடிய திரவ ஓட்டம் லேமினார் ஃப்ளோ, நிலத்தடி நீரின் ஓட்டம் லேமினார் ஃப்ளோவுக்கு எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் கொடுத்துட்டு எந்த ஃப்ளோ அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோ, இதை வந்து எட்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. டர்புலன்ட் ஃப்ளோவை எட்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வகை ஓட்டத்தில் திரவத்துகள்கள் தாறுமாறாக நகர்கின்றன. எட்டி ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா திரவத்துகள்கள் தாறுமாறாக நகர்கின்றன. அப்படியே கண்ணா பின்னான்னு வேறு இடங்களில் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நகர்றதை வந்து பார்த்திங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோ அல்லது எட்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. திரவத்துகள்கள் ஒன்றை ஒன்று குறுக்கே தாண்டும் போது சுழல்கள் உருவாவதால் அதாவது இந்த ஓட்டம் எட்டி ஃப்ளோ என வழங்கப்படுகிறது. சுழல்கள் உருவாகிறதுனால இது வந்து எட்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வகை ஓட்டத்தில் ரெனால்ட்ஸ் நம்பரின் மதிப்பு 4000 விட அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியம், 4000 விட அதிகமாக ரெனால்ட்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நதியின் ஓட்டம்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம நதியின் ஓட்டம், வெள்ள ஓட்டம், நீர்வீழ்ச்சியின் ஓட்டம், இது எல்லாமே டர்புலன்ட் ஃப்ளோ. அதுதான் தாறுமாறாக போயிட்டுருக்கோம், அது வந்து இந்த பக்கம் தான் போகுதுன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தாறுமாறாக போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோ, அதாவது எட்டி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. வெள்ள ஓட்டம், நீர்வீழ்ச்சி ஓட்டம், இதெல்லாமே டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேமினார் ஃப்ளோவும் டர்புலன்ட் ஃப்ளோவும் மற்றதை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.